அடிக்கடி பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்கிற ஒரு காலகட்டத்தில் பெண்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட எங்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினது அன்பு அண்ணன் தான். பெண்களுக்காகவே அக்னி முகாமை அவர்கள் ஏற்படுத்தி பல வருடங்களாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதில் சில வருடங்களாக என்னையும் அவர்கள் இணைத்து செய்தி கொடுக்கும்படி அவர்கள் என்னை அழைப்பார்கள். ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பெண்கள் கண்டிப்பாக எழும்பி பிரகாசிக்கணும், ஒரு பெண்கள் எழும்பி பிரகாசித்தால் கண்டிப்பாக அந்த குடும்பமே தேவனுக்குள்ளே வந்துவிடும், அதனால் நீங்கள்லாம் ரொம்ப அதிகமாக உற்சாகமாக உழைக்க வேண்டும் என்று அடிக்கடி என்னிடத்துலே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை குறித்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப அன்பாக இருந்து என்னை குறித்து விசாரித்து என்னுடைய எல்லா பலவீனங்களிலும் என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு அன்பு அண்ணன். அடிக்கடி செய்திகளை கொடுத்து விட்டு வரும்பொழுது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. அதாவது என்னுடைய செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் இந்த ஒரு கதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்களே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொல்லி அதிகமாக உற்சாகப்படுத்துவாங்க. அது மாதிரி டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல அண்ணன் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, கிறிஸ்டினா மேடம், சும்மா விளையாட்டுக்கு மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிறிஸ்டினா மேடம் வந்துட்டாங்கன்னா நம்ம கரெக்ட் டைமுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அன்பாக அவங்க என்னை உற்சாகப்படுத்துவாங்க. அப்புறம் டைனிங் டேபிளில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்ற நேரங்களெல்லாம், இப்போ அடுத்தால ஒரு அக்னி முகாம் வரப்போது நாங்கள் எப்படி வந்து இங்கே இடத்துல நின்று நாங்கள் பிரசங்கம் பண்ண போகிறோம் ஊழியம் செய்ய போகிறோன்னு எங்களுக்கே தெரியலை. அந்த சாப்பிட்ற நேரம் ரொம்ப அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம். ஒவ்வொருத்தருடையும் நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன மெடிடேட் பண்ணீங்க அல்லது பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் என்னென்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் கேட்பேன், அண்ணன் நீங்கள் தானே பெரிய ஆள், நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை உங்ககிட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நான் ஒரு புக் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அண்ணன் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. புத்தகங்களை எழுதுகிற டைமில் அண்ணன் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஒரு புத்தகத்துக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு அண்ணன் ஸ்பான்சர் பண்ணி அந்தளவுக்கு என்னை ஒரு பெண் ஊழியராக என்னை வந்து அவங்க ரொம்ப கனப்படுத்தினாங்க, ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.